கொரநாடு கொலை கொள்ளை வழக்கு குறித்து யாரிடமும் பேசக்கூடாது என இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் சயான் மற்றும் வாளையார் மனோஜ் ஆகியோருக்கு உதகை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் கொரநாடு வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு இன்று பிற்பகல் மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் சிறையில் உள்ள சயான், வாளையார் மனோஜ், உதயகுமார், மனோஜ் சாமி ஆகிய நான்கு பேர் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது மேலும் ஐந்து குற்றவாளிகள் கேரளாவில் இருப்பதாகவும் அவர்கள் வருவதற்கு இ பாஸ் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சயான் மனோஜ் தரப்பு வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து அவர்களுக்கு இ பாஸ் வழங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதி வடமலை உத்தரவிட்டார். மேலும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு குறித்து சயான் மற்றும் மனோஜ் ஆகியோர் வெளியே பேசக்கூடாது என நீதிபதி அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை வரும் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.